இரே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதிலே விண்ணகத்தின் குரல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் இயேசு நாமத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை அன்போடு இந்த நிகழ்வுக்கு அழைக்கிறேன். இந்த நாட்களிலே இறைவார்த்தை குறித்து நாம் தியானிக்கிற தியானம், ஆன்மாவை விடுவிக்கும் வல்லமை உடையது கடவுளுடைய வார்த்தை. ஆன்மா விடுதலை தருவது இறைவனுடைய வார்த்தை. ஆன்மாவும் நோய்வாய்ப்படுது. சில வேளைகளில் ஆன்மா பாவத்து நிமித்தம் நோய்வாய்ப்படுகிறது. சில வேளைகளில் ஆன்மா பாவத்து நிமித்தம் காயப்படுகிறது. சில வேளைகளில் ஆன்மாவை சிலர் இழந்து விடுகிறார்கள். சில வேளைகளில் ஆன்மா இறந்து விடுகிறது. இழந்து போன ஆன்மாவை தேடி கண்டடைய செய்வது, இறந்து போன ஆன்மாவை உயிர் பெறச் செய்வது, காயப்பட்ட ஆன்மாவுக்கு சுகம் தருவது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஆன்மாவை விடுதலையாக்குறது. ஒவ்வொருவற்றையும் ஆன்மா இருக்குது. அதான் இதையே நம்ம சொல்கிறோம். இதுதான் கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரைகள் வருகின்ற பொழுது இந்த உடல் மண்ணுக்கு போனாலும் மண்ணால் உண்டாக்கப்பட்டது மண்ணுக்கு போகணும். விண்ணிலேருந்து வந்து விண்ணுக்கு போகணும். மேலேருந்து வந்து மேலே போகணும். கீழே வந்து கீழே போகணும். கீழே வந்தது உடல், மண்ணு மண்ணுக்கு போகணும். இந்த ஆன்மா மேலே வந்து மேலே போகணும். இப்போ ஆன்மா எப்படி போனால் அதுதான் உள்ளாந்த மனிதன்னு சொல்கிறது. பாட்டு பாடுற உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் அந்த ஆன்மாவை தான் உள்ளாந்த மனிதன்னு சொல்கிறான். இந்த ஆன்மா தான் மறுரூபம் அடைந்து ஆண்டவர் எதிர்கொண்டு போகும். அப்போ அந்த ஆன்மா சில வழிகளை காயப்படுகிறது. இந்த ஆன்மா பழுதாகிறது. இந்த ஆன்மா நோய்வாய்ப்படுகிறது. இந்த ஆன்மா சில விதத்தில் நாம் இழந்து விடுகிறோம். இந்த ஆன்மாவை சில வேளைகளில் இறந்து விடுகிறது. இது வீட்டிலிருந்து இந்த பேர் ஆபத்திலிருந்து ஆன்மாவை இமைக்கக்கூடிய வல்லமை எதற்கு உண்டு சொன்னால் கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமார்கள். எசேக்கியேல் 18 எசேக்கியேல் 18:4 வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும். தொடர்ந்து ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டு துணிகரமாய் பாவம் செய்து கொண்டு அந்த பாவத்தையே அறிக்கை செய்யாதபடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கிறாதபடி வாழும் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் தொடரும் என்று சொன்னால் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆன்மா சாகவே சாகும். செத்து போகிற ஆன்மா எப்படி மீட்பது? கடவுளுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை கடந்து வருகின்றவள் தான் அந்த ஆன்மாவுக்கு உயிர் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, எரேமியா 3:22 எரேமியா 3:22 வாசிக்கிறோம். அங்கே வந்து ஆன்மா நோய்வாய்ப்படுகிறது. என்ன சொல்கிறாரு? அங்கே மக்களை பார்த்து, பிரமாணிக்கம் தவறிய பிள்ளைகளே, பிரமாணிக்கம் தவறிய மக்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்கள் பிரமாணிக்க மென்மையை நான் குணப்படுத்துவோம். இதயத்தில் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க. இதயத்தில் நீங்கள் பிரமாணிக்க தவறியிருக்கல. உங்கள் ஆன்மாவில் பிரமாணிக்க இல்லை. உங்கள் ஆன்மா பழுதடைத்திருக்குது. உங்கள் ஆன்மா நோய் எடுக்கிறது. பிரமாணிக்கம் தவறிய பிள்ளைகளே, பிரமாணிக்கம் தவறிய மக்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். உங்கள் பிரமாணிக்கமின்மை நான் குணப்படுத்துவோம் என்று சொல்லுகிறார் பிரிய மன்னர்களே. லூக்காஸ் நச்சரி 19:10 அதைத்தான் ஒட்டுமொத்தமாக பொதுவாக சொல்லுவார். இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தான். தான் கொடுத்த ஆன்மா அங்கே இழந்து போயிருக்கு. தான் கொடுத்த ஆன்மா இறந்து போயிருக்கு. தான் கொடுத்த ஆன்மா காயப்பட்டிருக்கு. தான் பண்ணதுக்கு உண்டாக்கின அந்த ஆன்மா என்னவா இருக்கு? நோய்வாய்ப்பட்டிருக்கு. ஆகவே மறுபடியும் அதுக்கு சுகத்தை கொடுக்கணும். மறுபடியும் அதுக்கு உயிரை கொடுக்கணும். மறுபடியும் அதுக்கு வாழ்வை கொடுக்கணும். அந்த இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார். மத்தேயு நற்செய்தி 15:19 வாசிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லிஸ்ட்டே போடுவார். சாப்பிட்ற சாப்பாடு மனுஷனை மாசுபடுத்துவதில்லை. மனிதனுக்குள் செல்பவை மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை. ஆகாரத்தை வச்சு அதை தீட்டுன்னு சொல்லாத. சாப்பிடுகிற ஆகாரம் சாப்பிடுகிற சாப்பாடு உள்ளுக்குள் செல்பவை மனிதனுக்குள் செல்பவை மனிதனை மாசுபடுத்துவதில்லை, தீட்டுப்படுத்துவதில்லை. மனிதனுக்குள் இருப்பவைத்தான் மனிதனை தீட்டுப்படுத்து. கொலை, கொள்ள, விபச்சாரம், களவு, காமகம், பொறாமை, பகவனி, ஏகப்பட்ட தீமையை மனுஷன் இதயத்துக்குள்ளே ஆன்மாவுக்குள்ளே வச்சுக்கலாம். அது அதே உள்ளுக்குள்ளேயே வச்சு தான் என்ன செய்யும்? அப்படியே அது கேன்சர் மாதிரி அந்த ஆன்மாவை அரித்து விடும். அதனால சொல்லுது, மனுஷன் சாப்பிட்ற சாப்பாடு மனுஷனை தீட்டுப்படுத்தாதுப்பா. மனுஷனுக்குள்ள மனுஷன் அப்படியே வளர்த்துட்டே இருக்கான் பார்த்துக்கலாம். தீமை இதுதான் அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறான். எப்படி இந்த ஆன்மாவை மீட்பது? இறை வார்த்தை தான் இந்த ஆன்மாவை அங்கே மீட்கிறது. பிரியமாக அதை நாம் பின்னே பார்ப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக எரேமியா 17:9 வாசிக்கிறோம். 9 சொல்ல ரொம்ப கடுமையான வார்த்தை. எரேமியா 17:9 உலகத்திலே எதிரானாக்கா மனுஷனுடைய இதயம் தான், உலகத்திலே மனிதனுடைய ஆன்மா தான், மண்ணுடைய இதயம் தான் கேடும் வஞ்சகமும் நிறைந்திருக்கிறது. நல்லது குடிகொள்வது ஆன்மாதான், கெட்டது குடிகொள்வது ஆன்மாதான், ஆவியானவர் குடிகொள்வது ஆன்மாதான், பேய் குடிகொள்வது ஆன்மாதான், இறை வார்த்தையை குடிகொள்வது ஆன்மாதான், மனித வார்த்தையை கொடுக்க எதற்கு நாம் என்ன கொடுக்குறோமோ அது வந்து அங்கே தங்கும். அவ்வளோதான், நமக்கு அந்த உரிமையை கொடுத்துக்கிறேன்.
ரெண்டு மரம் இருக்குது, இதை சாப்பிடு இதை சாப்பிடாத, அவ்வளோ. அதே தான் நமக்கும். அப்போ எதை அளவு பண்ணுறோமோ அது நமக்குள்ளே வரும். அப்போ நல்லதும் நன்மையானது வருகின்ற போது ஆத்மாவை அது புஷ்டி பண்ணும், கெட்டது வருகிறப்ப அந்த ஆன்மாவை அது அழித்து விடுங்க. பொருங்களேன் அதெல்லாம் சொல்கிறார் எளிமையாக 17:9 வாசிக்கிறோம். எல்லாத்தையுமே அது வந்து இந்த ஆன்மாவானது இதயமானது உலகத்திலே கேடும் வஞ்சகமும் நிறைந்ததாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ தான் இப்படி இப்படியே அந்த ஆன்மா போச்சுன்னா அந்த ஆன்மா அந்த இதயம் என்னவாதுன்னா கல்லான இதயமாய் மாறிவிடுகிறது. கனி உள்ள இதயம் என்ன அப்படிது, கல் பாறையாகிடுது. இறக்கம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, உண்மை இருக்காது, நீதி இருக்காது, கல்லாக மாறிடும். அதான் எசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம், கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள சதைவுள்ள உணர்வுள்ள இதயத்தை கடவுள் வைக்கிறான், ஆன்மாவை புதுப்பிக்கிறான், ஆன்மாவுக்கு வாழ்க்கை கொடுக்குறான். அந்த மனிதனுக்கு இறை வார்த்தையை போதித்து அவனை மனம் திரும்ப செய்து பாவத்தை அறிக்கை செய்து பாவம் பண்ணி பிரித்ததை பெற்றுக்கொள்ளும் வழியாக அவனுக்குள்ள இருக்கிற கல்லான இதயத்தை கல்லான ஆன்மாவை எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு கனிவுள்ள சதைவுள்ள உணர்வுள்ள ஒரு ஆன்மாவை இதயத்தை கடவுள் அங்கே புதுப்பிக்கிறார் பிரியமானர்களே. இது எப்படி தெரியும், இறை வார்த்தை போதிக்கப்படுகின்ற போல் தான் நமக்கு அது தெரியப்படுகிறது பிரியமானர்களே. மத்தேயு நற்செய்தி 16:26 வாசிக்கிறோம் அல்லவா, என்ன வார்த்தை, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டான், காசு காசு காசு, பணம் பணம், பொருள் பொருள்னு தேடுறான் பார்த்தீங்களா, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைக்கு அடிமைப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை, ஒருவன் உலகமெல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தனதாக்கி கொண்டால் தன் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பிரயோஜனம். கடவுளை தேடாதபடி, கடவுளை நாடாதபடி, கடவுளை வார்த்தையை கேட்காதபடி, கடவுளை வணங்காதபடி, கடவுளை வழிபடாதபடி, கடவுளை ஆராதிக்கிறபடி, கடவுள் மீது நம்பிக்கை வைக்காதபடி, கடவுளை விசுவாசிக்காதபடி, கடவுளுடைய பார்வையை பிரமாணிக்கமுள்ள வாழ்க்கையை வாழாதபடி, கடவுளுடைய வார்த்தையெல்லாம் புறக்கணித்து விட்டு உதாசனப்படுத்தி விட்டு மனம் போன போக்கிலே அவன் போகின்ற பொழுது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவன் ஆத்மாவை ஆன்மாவை இழந்து விடுகிறான். உலகத்தை ஆதாயப்படுத்துகிறான், அடிய போகிற நெருப்புக்கு இரையாக வச்சுக்க உலகத்தை ஆதாயப்படுத்துகிறான், ஆனால் அந்த ஆன்மாவை அவன் இழந்து விடுகிறான். அவன் தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுக்க முடியும், ஆனால் அந்த ஆன்மாவை மீட்பது எதுன்னு சொன்னான், இப்படி பேராபத்துக்குள் போகிற அந்த ஆன்மாவை மீட்கக்கூடிய வல்லமை கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. அதைத்தான் யாகப்பர் யாக்கோபு 1:21 வாசிக்கிறோம், ஆன்மாவை கடவுளுடைய வார்த்தை ஆன்மாவை மீட்க வல்லது. கடவுளுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அழிந்து போக இருக்கிற நோயில் நொறுங்கி கொண்டிருக்கிற காயப்பட்டு கொடுக்கிற இறந்து கொடுக்கிற ஆத்மாவை மீட்க வல்லது கடவுளுடைய வார்த்தை என்று இந்த இறை வார்த்தை இந்த மனுஷனுடைய ஆன்மாவுக்குள் இறங்குகிறதோ, அந்த ஆன்மா அந்த வார்த்தையை சுவாசிக்கிறதோ, அந்த ஆன்மாவால் அந்த ஆன்மா முழுவதும் இதய முழுவதும் இறை வார்த்தை நிரப்பப்படுகிறதோ, அந்த வார்த்தை தான் போய் அந்த ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் பிரியமானவர்களே. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அதனால தான் வாசிக்கிறோம் கடைசியில் சொல்வார், 1 யோவான் 4:4 உலகத்தை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். எப்படி சொல்லணும்னா, இறை வார்த்தை போக போக, இறை வார்த்தைன்னா கிறிஸ்து, கிறிஸ்துனா வார்த்தை. இந்த வார்த்தை போயிட்டாலும் யார் போயிட்டா நமக்குள்ள, கிறிஸ்து அங்கே வாசம் இருக்கிறார். அப்போ உலகத்தை காட்டிலும் நமக்குள்ளுக்கு பெரியவராக மாறுகின்ற பொழுது, இந்த இறை வார்த்தையை சுமக்கின்ற பொழுது, இந்த இறை வார்த்தையை இதயத்தில் வைக்கின்ற பொழுது, இந்த இறை வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது, இந்த இறை வார்த்தையை நம்புகின்ற பொழுது, இந்த இறை வார்த்தை எப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது, இந்த இறை வார்த்தையை நமக்கு ஆன்மாவுக்கு உண்டான ஆத்மாவுக்கு உண்டான இதயத்துக்கு உண்டான எல்லா பேராபத்திலும் நீக்கி அந்த ஆன்மாவை புதுப்பித்து, அந்த ஆன்மாவை மீட்டு, அந்த ஆன்மாவை கடவுளின் உறைவிடமாக கடவுள் மாற்றுவார். இந்த ஆன்மாவை மீட்கக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு, கடவுளுக்கு உண்டு. எதன் வழியாக அந்த ஆன்மாவை கடவுள் மீட்கிறான், இறை வார்த்தையின் வழியாக மீட்கிறான். ஒரே வரையில் முடிச்சார், கடவுளுடைய வார்த்தை ஆன்மாவை இதயத்தை மீட்க வல்லது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. இந்த வார்த்தையை சுமக்கிற ஆன்மாவாக நம்முடைய ஆன்மா இருக்க முடிச்சலாம், இந்த வார்த்தையை நேசிக்கிற ஆன்மாவாக நம்முடைய ஆன்மா இருக்க முடிச்சலாம், இந்த வார்த்தையை தேடுகிற ஆன்மாவாக இதயமாக இந்த ஆன்மா இருக்க முடிச்சலாம், இந்த வார்த்தையோடு உறவு கொள்கிற ஐக்கியப்படுகிற ஒரு ஆன்மாவாக இதயமாக நம்முடைய ஆன்மா இதயம் இருக்க முடிச்சனால் பிரியமானவர்களே அழிவு என்பது இல்லை. ஆகவே நாம் பார்க்கிறோம், ஆன்மாவை படுகொலையில் இருந்த, பாவத்தில் இருந்த, நோயில் இருந்த, பழுதுவோடு இருந்த, காயப்பட்டு இருந்த, இறந்து போன ஆத்மாவை விடுவிக்கக்கூடிய, விடுதலைக்கூடிய வல்லமை எதற்கு உண்டு, கடவுளுக்கு உண்டு, கடவுளுடைய வார்த்தைக்கு உண்டு. ஆகவே நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம், கடவுளுடைய வார்த்தை ஆன்மாவை மீட்க வல்லது, ஆன்மாவை விடுவிக்கக்கூடிய வல்லமை கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், புரட்சியில் சொல்கிறோம்ல திருப்படியில், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா நலமடையும். சொல்கிறோமா, அறிக்கை செய்கிறோமா இல்லையா? ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா என் இதய நலமடையும்.
ஆக அந்த ஒரு நிலையிலே பிரியமானே, இந்த வார்த்தையை வாசிப்பவர்களாய், சுவாசிப்பவர்களாய், விசுவாசிப்பவர்களாய், நேசிப்பவர்களாய், அந்த வார்த்தையோடு ஐக்கியப்படலாய், அந்த வார்த்தையை ஆன்மாவில் சுமப்பவர்களாய் மாறுவோம், விடுதலையில் நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக. நாளைய தினத்தில் இதே நேரத்தில் நான்கு மணிகளில் விண்ணகக்குறை நிகழ்வு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றியும் வணக்கமும்.